Good morning, and I welcome you all once again to the second session, Marriage Songs of the Thanjavur Region. Presenting it is Dr. Rama Kausalya, member of the Experts Committee of the Music Academy, former principal of the College of Music, Thiruvayaru, recipient of the Music Academy's Musicologist Award. And presenting the songs is Vidushi Madhuvanti Badri, student of Srimati Bhushni Kalyan Raman, Srimati S. Rajeshwari, and now also working very closely and learning from Dr. Rama Kausalya. So we have had this duo present a couple of years ago, if I am not mistaken. That was on Kavikunjara Bharati, and today they are presenting on Wedding Songs of the Thanjavur Region. Over to you, 45 minutes. அனைவருக்கும் வணக்கம். அஞ்சு நாள் கல்யாணம், முக்கால் மணி நேரத்தில் முடிக்கணும். எனக்கு கல்யாணத்தில் வந்து சம்பந்திகளை பயப்படுற மாதிரி நான் ஸ்ரீராமுக்கு பயப்படணும். எங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்து டென் ராஜரத்னம் போல் நாசனம் வைக்கணும்னு தானே பெரிய கல்யாணம். அதை போல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆரம்பத்தில் வைக்கணும், ஏன்னா முழுசு நிறைய எல்லா இடத்துலையும் வச்சு பிரமாதமாக பண்ணலாம், அதை நேரம் இல்லை. அது உடனே வழக்கம் போல் யூடியூபார் உதவினார். அந்த இதெல்லாம் தெரியல, அந்த கம்பெனி என்னம்மா? சாரேகம்மா. சாரேகம்மா கம்பெனி, அவளுக்கு ஒரு நன்றி. அவள் தான் ஸ்பான்சர்ஸ். அதுக்கு ஒரு சமுதாயத்துடைய அடிப்படை கூறுங்கிறது குடும்பம். குடும்பத்தினுடைய அடிப்படையான ஒரு தேவை என்னென்னலாம் சொல்கிறோம் இல்லை, மகிழ்ச்சியும் அமைதியும். குடும்பத்தோட மகிழ்ச்சியும் அமைதியும் எல்லா குடும்பங்களுக்கும் பரவும். குடும்பங்களுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் ஊருக்கு பரவும். ஊர்களுடைய மகிழ்ச்சியும் அந்த அமைதியும் நாடு முழுதும் பரவும். நாடுகளுடைய மகிழ்ச்சி உலகத்துக்கே மகிழ்ச்சியும் அமைதியும். ஆக அந்த அடிப்படை கூறு மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த அகண்ட பாரதம் முழுக்கும் பார்த்தோம்னா எத்தனை விதமான மொழிகள், தட்பவெட்ப நிலைகள், பழக்க வழக்கங்கள், மரபுகள் எத்தனையோ இருக்குது. ஆனால் அடிப்படையான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மாறவே இல்லை. இந்த அகண்ட பாரதம் முழுக்கும் ஒன்று தான், நீள பார்த்தோம்னா எல்லாம் ஒன்று தான். இந்த இதில் நிறையா வந்து பார்த்துட்டே வந்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று. அதுபோல் இசை, இந்தியா முழுதும் ஆச்சேத்து ஹிமாச்சலம் பார்த்தோம்னா கல்யாண வீடுகளில் இசை இல்லாமல் இருக்கவே இருக்காது. கோவில்களில் இசை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏழு இசையாக இசைப்பையனாக இருந்தவன் இல்லையா? அதனால் அந்த கோவில்கள்லேயும் அந்த இசை உண்டு, கல்யாண வீடுகள்லேயும் அந்த இசை உண்டு, எல்லாத்துலேயும் இசை உண்டு. வாழ்க்கையில் வந்து பிறப்பிலேருந்து இசைம்பா இல்லை. எங்கள் ஊரில் வயத்தில் குழந்தை இருக்கும்போதே மசக்கப்பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்போயே குழந்தைக்கு அப்போயே பாட ஆரம்பிச்சாயிடும். அப்படி தான் வழக்கம். எங்களுக்கு வந்து இந்த திருமணங்கிறது வந்து இரண்டு பேருக்கு நடுப்புற இருக்கிற ஒரு உறவு நிலை ஆரம்பம்னு நினைக்கிறோம். இல்லை, இரண்டு குடும்பங்களுக்கு இடையே உள்ள அந்த மரபு, அது சம்பந்தம். அது இந்த வீட்டில் பொண்ணு எடுத்தோம், இந்த வீட்டில் பொண்ணு கொடுத்தோம், அப்படி தான் பழக்கமே தர. இந்த பையன் அந்த பொண்ணு இல்லை. அப்போ ஒரு குடும்பங்கும் போது அப்பா அம்மா பிள்ளை மட்டுமா? இல்லை, கல்யாணத்தை என்ன போடுறோம்? இஷ்டமித்திர பந்து ஜனங்களுடன் நட்பும் சுற்றமும் சூழ. ஏன்னா ஒரு குடும்பங்கிறது அதுதான், எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். அந்த ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். வீட்டில் வந்து யாரானும் வந்து எங்கள் வீடுகள்லாம் தங்கியிருப்பாள். துலாஸ் நானும் ஒரு மாதம் தங்கியிருப்பாள், யாருனே தெரியும். எங்கள் பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருப்பா, யாருன்னே தெரியாது. வந்து போயிட்டு வந்துட்டு போய் நிறைய பேர் வருவா, சங்கராந்தி ஸ்நானத்துக்கு வருவா. எல்லாரும் யாருன்னு கேட்டால் நம்ம பந்துக்கள். என்ன என்ன உறவு சொல்ல முடியாமல் தாண்டி 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 போனது. ஆனால் அதை விட்டுடலை நம்ம. அப்படி எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு திருமணத்தை நடத்துகிறோம். திருமணங்கிறது வந்து ரெண்டு குடும்பம், அந்த குடும்பத்து பின்னாடி நட்புகள், மொத்த கிராமம் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தை நடத்தும், மொத்த ஊர் சேர்ந்து தான் நடத்தும். எப்போ இந்த திருமணங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய், ஊரை விட்டு வெளியில் போய் கல்யாண சத்திரங்களுக்கு போச்சோ, அப்போ நம்முடைய எல்லாமே சுருங்கி போச்சு. எல்லாம் சுருங்கி போயாச்சு. அரை நாள் கல்யாணம், ஒரு நாள் கல்யாணம், ரொம்ப பெருமையாக இல்லை. இல்லை, நம்முடைய மரபுகளாக இழந்துன்னு இருக்கோம். அஞ்சு நாள் பண்ண முடியாட்டால் கூட
கிடைக்கிற நேரத்துக்குள்ள அவருடைய மரபுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே மறக்காமல் இருக்கலாம். எங்களுடைய ஃபவுண்டேஷனில் அதுக்காக நம்ம நிறையா தேடும்பொழுது இந்த கல்யாண பாட்டுகளை விட்டுட்டுமேன்னு தோணித்து, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இப்போ கொண்டாமனாலும் இந்த கௌரி கல்யாணத்தை ரெண்டு வரி பாடுறதோடு சரி, யாருமே ஒன்றுமே பாட காணும். அப்போ நம்ம தேடின போது நிறைய பேர் நிறைய குழந்தைகள் கேட்ட பாட்டு, இந்த அரேனா ஓரணா புஸ்தங்கள்லாம் இருக்கும், இந்த நலங்கு பாட்டுகள், இந்த சீதா கல்யாண கும்மி எல்லாம் பிரிச்சு பிரிச்சாலாம் இருக்கும். எப்படி தான் இதெல்லாம் வந்து அதிகமாக படித்து ஸ்கூலுக்கே போகாதவாள்லாம் இத்தனை எப்படி மனப்பாடமாக இத்தனை வரிகளை வச்சுருந்தான்னு தெரியவே இல்லை. நான் பார்த்த 90 வயசான பாட்டி கூட கடை 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 அதெல்லாம் பாடுவா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இப்படி புத்தகத்தை வச்சு தடுமாறுறமேனு தோணும். ஏன்னா அந்த டியூன் எல்லாமே டியூன் தான், எல்லாமே கும்மி ஓடம் ஊஞ்சல் எல்லாம் டியூன் தான். இது வந்து பெரிய பெரிய வாகியக்காரர்கள்லாம் இருத்த அவாளையும் கம்போஸ் பண்ண வச்சுருக்க, தியாகராஜர் கவிக்குஞ்சர பாரதி எல்லாருமே, விஸ்வநாத சாஸ்திரி வரைக்கும் எல்லாம் யாரை பார்த்தாலும் இதனால் ஈர்க்கப்படாதவளே கிடையாது. அப்படிப்பட்ட நிறையில் எனக்கு வந்து எங்கள் ஊர் விதுஷி மைதிலி கண்ணன் அவர்கள் இதெல்லாம் நிறையா பாடுவார். அவரோட மாமியார் ஜெயலட்சுமி அம்மா, ஐயோ அது மாமி வந்து அது ஒரு பெட்டகம்னே சொல்லணும், அவ்வளோ பாட்டுகள் மாமிகிட்ட. இந்த மருமகளுக்கும் சரி, அவரோட பொண்ணு காமாட்சி இவாளெல்லாம் நிறைய பாடுவாள், அவர்களை கூப்பிட்டேன். இதே போல் திருவிழாத்தில் இந்த திருமதி ரத்னா சீனிவாசன் அவரை கூப்பிட்டோம். அப்போ என்னுடைய மாணவி டாக்டர் விஜயஜியா அவள் கன்னடக்காரர், அவளை கூப்பிட்டேன். இப்படி எல்லோரும் கூப்பிட்டு அப்புறம் தஞ்சாவூர் இருக்கிற மடங்கள்லாம் ரொம்ப பெரியமாக செய்வான், அதெல்லாம் பீமகோஸ்வாமி மடத்து சுவாமிகள், பீமகோ அவர் பீமராஜ் மகாராஜ் அவரோட தம்பி, இப்போ இருக்கிற ராமச்சந்திர மகாராஜ் இவெல்லாம் வந்து கிரகஸ்தா மன்னா வந்து பீடாதிபதிகள், அவள்லாம் நிறைய பாடல்கள்லாம் அவள்லாம் பாடுவாள். இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், ஒரு 3 ஒர்க் ஷாப் பண்ணோம், அதெல்லாம் அவள்லாம் கற்றுண்டா. அதில் தான் இப்போல்லாம் வரலாம் வந்து கல்யாணத்துக்குலாம் இப்போ கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணுறோமா, இவாளையும் ஃபிக்ஸ் பண்ணுற இப்போல்லாம், இவாளும் கல்யாணத்துலாம் பாட போகிறா இப்போல்லாம். ஆமாம், இப்போ எல்லோரும் ஒரு நம்ம அருகம்புல் ஜூஸ் ஆட்டும் அந்த கல்யாண பாட்டெலாம் திரும்பி வந்துட்டுருக்கு, திரும்பி வந்துட்டுருக்கு. அதில் இவாளெல்லாம் ரொம்ப பிரியமாக எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா எல்லாருமே. இந்த குழந்தைகள் ஆசையாக கற்றுன்றது ரத்னா சீனிவாசன்லாம் இன்றைய பாடல்கள்லாம் கூட நிறையா பாட்டெலாம் சொல்லிக் கொடுத்தார். அந்த காலத்து சுப்புலட்சுமி அம்மா, விசாலலட்சுமி அம்மா, ரங்கநாயகி அம்மான் இப்படிவாடெல்லாம் நிறைய பாட்டுக்கள் அதுக்கெல்லாம் பாடி வச்சுருக்கா. இவெல்லாம் ரொம்ப படித்தவாடெல்லாம் கிடையாது, பாட சாதாரண நடையில் தான் இருக்கும். ஆனால் சமகாலத்து ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா அந்த பாட்டுக்களை பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ சமகாலத்து. தஞ்சாவூர் ஏன் இதில் எடுத்துட்டோன்னா, 3 டைனாஸ்டிஸ், சோழர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், 3 பேருமே எல்லாத்துலேயும் கலைகள் ஆசை உள்ளவா, எல்லா பாஷக்காரர்களும் இங்கே இருந்தால் இன்னி வரைக்கும் மராட்டி பேசுகிறவா, தெலுங்கு பேசுகிறவா, கன்னடம் பேசுகிறவா, குஜராத்தி பேசுகிறவா, சௌராஷ்டிரம் பேசுகிறவா, எல்லா மொழிக்காராலும் அங்கே ஒத்தருக்கு ஒத்தர் கொடுத்து வாங்கிட்டு சாப்பாட்டிலேருந்து. அம்மா சாம்பாரே எங்கள் தஞ்சாவூர் அரண்மனை கொடுத்தது தானே, எல்லாம் இதை போய் எல்லா சாப்பாடு பேணி பதிர்பேணி. நீங்கள் வந்து தஞ்சாவூர் ஏன் சொல்கிறோன்னா, அத்தனை பாஷை வளமான பூமி, இவளுக்கு வேறு சந்தோஷமாக இருக்கிற தர ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட பாட்டுக்கள் வந்தாலும் அதிசயம் இல்லை, அப்படி ரொம்ப அழகான ஒரு சூழலில் இந்த பாட்டுகள் ரொம்ப பாட ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய பாட்டுகள் அறிமுகப்படுத்தணுங்கிற ஆசை தான். இப்போ முதல்ல வந்து கல்யாணம் வரும்பொழுது வந்து ஊரே கூடி இருக்கும்போது எல்லார் வீட்டிலும் 2 புஸ்தகம் இருக்கும், கோல புஸ்தகம் ஒன்று இருக்கும், பாட்டு புஸ்தகம் ஒன்று இருக்கும். ஆமாம், அதில் வந்து எல்லோருக்கும் நிறைய எங்கிட்ட நிறைய புஸ்தகங்கள்லாம் அது போல் நிறையா பேர் கொண்டு கொடுத்த புஸ்தகங்கள்லாம் வச்சுருக்கேன், கூட்டு கூட்டு எழுத்துலாம் எழுதி நிறைய வச்சுருப்பேன். அதில் முதல்ல கௌரி கல்யாணம் பாடுங்கள் தான் சொல்லுவேன் முதல்ல. முன்னாள் பிள்ளையாரை கூப்பிட்டுட்டு கௌரி கல்யாணம், தஞ்சாவூர் கௌரி கல்யாணத்தில் நிறையா பாஷை எல்லா பாட்டிலுமே நிறைய பாஷைகள் கலந்துருக்கும். அதே போல் வந்து அதான் ஸ்பெஷாலிட்டிங்க, அதே போல் வந்து நிறைய ஸ்டான்ஸாக கௌரி கல்யாணத்தில் இருக்க ஸ்டான்ஸாக நிறைய இருக்குது, அதில் சிலதெல்லாம் மட்டும் பாடி காமிப்பேன். விக்னங்களை தீர்த்து வைக்கும் விநாயக தேவா, இக்கணமே அருள் தரவே வருவாயே தேவா. கௌரி கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, ஆனாள் கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே,
வசுதேவ தவ பால அசுர குல கால சசிவதன ரோக்மிணி சத்யபாமலோல முத்து முத்தாய் கோலம் போட்டு குத்து விளக்கேற்றி மீனாட்சி அம்மனுக்கு முன்பாக நிறுத்தி கொத்துடனே வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி அம்மன் கொப்புடைய பந்தலுக்கு மேல் கட்டு கட்டி ஜரிக ஜம காலங்கள் சபையெங்கிலும் விரித்து சப்தங்களை அடக்கி வைத்து சமமாக நிறுத்தி கௌரி கல்யாண வைபோகமே திமி திமின்னு தில்லை ஸ்தானம் துறையில் வந்து இறங்கி மத்தாப்பு வானங்கள் அதிர்வெடிகள் போட வந்ததொரு பலம் எருவ எண்ணி உபசரித்து வாசனை கந்த புஷ்பம் தாம்பூலம் கொடுத்து ஆகாசத்தில் அமரர் புஷ்பம் வருஷிக்க ஏகாசனத்திலே இரு பேரும் ஜொலிக்க பங்காரு கடியாலு சேத்தனே பெட்டி வைத்தியநாதீஸ்வருலு தயலாருராவே கௌரி கல்யாண வைபோகமே வைபோகமே வைபோகமே. இன்னும் நிறையா ஸ்டான்ஸாக இருக்குது தெலுங்கில், இன்னும் நிறையா ஸ்டான்ஸாக இருக்குது. இந்த வைத்தியநாதீஸ்வருல் தையலாரு ராவியை வந்து அவாமா குலதெய்வம் எதுவும் அதை சப்ஸ்டியூட் பண்ணிப்பாள். அது அந்த வரி மட்டும் வந்து லிபரல் அது குலதெய்வத்தை சப்ஸ்டியூட் பண்ணி பாடிப்பாள். இதுக்கப்புறம் வந்து நேராக மாப்பிள்ளையை வந்து வரவேற்க போகிறோம். மாப்பிள்ளை ஹாரத்தி எடுக்கிறது வந்து ஒரே ஹாரத்தி பாட்டை எல்லாத்துக்கும் கிடையாது. மாப்பிள்ளைக்கு தனி, பொண்ணுக்கு தனி, கல்யாணம் ஆனால் தனி, வேறு வேறு எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஹாரத்தி பாட்டுகள் இருக்குது. இது மாப்பிள்ளை வந்து இறங்கின ஹாரத்தி பாட்டு. ஒன்று நினைவு வச்சுக்கணும், இந்த கல்யாணத்தில் இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரரா, லக்ஷ்மி நாராயணனா, ஆண்டாள் ரங்கமன்னாரா, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவளை வந்து ஒரு டிவைன் லெவலில் ஏற்றி வச்சுருக்கோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம். அவளை ஒரு பெரிய லெவலில் ஒரு உயர்வாக மனதை வச்சு அவள் மனசை உயர்த்தி கூடியிருக்கவா மனசை உயர்த்தி பாடுற பாட்டுகள் தான் இது. அதனால் ராமருக்கு இருக்கும், கிருஷ்ணனுக்கு இருக்கும், வள்ளிக்கு இருக்கும், தெய்வான் இப்படி தான் எல்லாமே இருக்கும். இது வந்து ராமர் பேரில் இருக்கிறது. இது வந்து மாப்பிள்ளை வந்து இறங்கினு எடுக்கிற ஹாரத்தி பாட்டு. தமிழில் பாடிடுவான், கையோடு தெலுங்குலையும் பாடுவான். ஹாரதி எடுப்போமே ஸ்ரீராமனுக்கு, ஹாரதி எடுப்போமே, ஹாரதி எடுப்போமே ஸ்ரீராமனுக்கு, ஹாரதி எடுப்போமே. கற்பூர ஹாரதி மகிமைகள் தரும் என்று, கற்பூர ஹாரதி மகிமைகள் தரும் என்று, தசரத தனயனுக்கு ஸ்ரீராமனுக்கு ஹாரதி எடுத்திடுவோம். முத்தியாலஹாரதி மகிமைகள் தரும் என்று, கோசலை தனயனுக்கு ஸ்ரீராமனுக்கு ஹாரதி சுழற்றிடுவோம். ஹாரதி கை கொனுமா ஸ்ரீராமச்சந்திரா, ஹாரதி கை கொனுமா. கற்பூர ஹாரதி மகிமதோ கை கோனுமா, தசரத தனயா ஸ்ரீராமச்சந்திர ஹாரதி கை கோனுமா. முத்தியால ஹாரதி மகிமதோ கை கோனுமா, கௌசல்யா தனயா ஸ்ரீராமச்சந்திர ஹாரதி கை கோனுமா. ஹாரதி எடுப்போமே. மாப்பிள்ளை எழுப்பு இந்த இந்த பாட்டு பெரிய பெரிய நடுப்புற வந்து கிளாசிக்கல் கம்போசர் பாட்டெலாம் சேர்த்துன்னு இருப்பா. அதில் இதில் வந்து நீடாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் வந்து ஊத்துக்காடு காம்போசிஷனாக மைதிலிக்கண்ணன் சின்ன குழந்தையா இருக்கும் சொல்லிக் கொடுத்தாரா அந்த பாட்டு. இதை நம்ம சேர்த்துன்னு இருக்கோம். இது ஊத்துக்காடுடைய பாட்டு. இது மாப்பிள்ளைக்கு வந்து யார் ஜானவாசம் பண்ணுறான்னா
மிதிலேசன் பண்ணுறார், ஜானவாசம் பண்ணுறார். அப்போ இப்படி இருக்கும் அந்த ஜானவாசம். தசரதனுடைய பிள்ளை வேறு, அந்த அமக்களமான ஜானவாசத்தை அந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸ்ரீராகவேசம் தனக்கு மிதிலேசன் செய்த ஜானவாசம், ஸ்ரீராகவேசம் தனக்கு மிதிலேசன் செய்த ஜானவாசம். சீனத்து குதிரைகள் ஏழினை போட்டி ஜக ஜக வென அலங்காரமும் கூட்டி, சீனத்து குதிரைகள் ஏழினை போட்டி ஜக ஜக வென அலங்காரமும் கூட்டி, வானவேடிக்கைகள் பல பல காட்டி வானுலகத்துக்கும் பொன்னுலகத்துக்கும் போட்டி, ஸ்ரீராக வேஷம் தனக்கு மிதிலேசன் செய்த ஜானவாசம். ராக தாளநாத சுரமேளங்கள் நவநவமாகின ஒலிகளை எழுப்ப, ரம்பை திலோத்தமை மேனகை ஊர்வசி நாட்டியமாடவும் அபிநயம் பிடிக்க, தாக்க தாக்க தினுத்த தினுத்த தையனடமரு கபேரிகை மத்தளம் முழங்க, தசரதனுக்கும் ஜனகராஜனுக்கும் சம்பந்தி என்று சொல்லி உறவு ஒன்று பிறக, ஸ்ரீ ராகவேஷம் தனக்கு மிதிலேசன் செய்த ஜானவாசம். சந்தனம் பன்னீரும் கந்த நீரை பொடிகளும் சந்தோஷத்தில் வந்தவர் மேல் சிந்தை கொண்டு தெளிக்க, ஜானகிக்கும் ஊர்மிளைக்கும் மாண்டவிக்கும் ஸ்ருத கீர்த்திக்கும் இடதுகள் துடிக்க, சங்கீத நாரதரும் தும்புருவும் சேர்ந்து கொண்டு சங்கராபரணத்தில் கல்யாணி பிடிக்க, தசரதி ராமனையும் ஒர கண்ணால் பார்த்து கொண்டு ஜானகிக்கு நாணத்திலே கண்ணங்களும் சிவக, ஸ்ரீ ராகவேஷம் தனக்கு மிதிலேசன் செய்த ஜானவாசம், செய்த ஜானவாசம். இல்லை கிரகபேதம் வேற, சங்கராபுரத்தில் கல்யாணி பிடிக்க. இதே போல் பாட்டு இருக்குது, கிருஷ்ணருக்கு பாட்டு இருக்குது, அது போல் இருக்குது. நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தம் பண்ண யார் யார் இருக்கா, விஸ்வாமத்தில் வசிஷ்டர் எத்தனை பேர்லாம் இருக்கா, பெரியவெல்லாம் உட்காந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறா. சதானந்தரும் வசிஷ்டரும் விஸ்வாமித்ரரும் கூடி, சதானந்தரும் வசிஷ்டரும் விஸ்வாமித்ரரும் கூடி, வாசகமாமறையானதுவும் இந்த தாசரதி என பேசவும், மிக மிக வாசகமா மறையானதுவும் இந்த தாசரதி என பேசவும், மிக மிக நேசமுள்ள தசரதராஜன் ஜனகராஜன் இருவரும் ராமனுக்கும் சீதைக்கும் நிச்சயதார்த்தம் செய்தார். ஆனகர் நாதஸ்வரம் ஆனந்தம் முழங்க, ஆனகர் நாதஸ்வரம் ஆனந்தம் முழங்க, அதற்கேற்ப துந்துபி தீர்மானமடிக்க, தானங்கள் ஓயாமல் வாரி வாரி இறைக்க, தானங்கள் ஓயாமல் வாரி வாரி இறைக்க, தசரத ஜனகனானந்தத்தில் கண்கள் எல்லாம் சிவக்க, நேசமுள்ள தசரதராஜன் ஜனகராஜன் இருவரும் ராமனுக்கும் சீதைக்கும் நிச்சயதார்த்தம் செய்தார். ராமனுக்கும் சீதைக்கும் நிச்சயதார்த்தம் செய்தார். பாடுறியா?
முதல் நாள் நிகழ்ச்சி முடியறது, மறுநாள் காலையில் மங்கள ஸ்நானம். ஒரு மங்கள ஸ்நானம் ரொம்ப வேகமாக ஒரு பாட்டு. தசரத தனயுடு ராமா, தசரத தனயுனி ராமா, தசரத தனயுடு ராமா, தசரத தனயுனி ராமா, பசி பசி தனமுன முசி முசி நகவுல தச தசலனு தன வசமுன கொசகில சசி முகுட்டனி சம்வசன சுமுகுட்டை தாட்டகிலே நோவினுமா, கதி தீச்சனு ஸ்ரீராமா கனுடே உபாமா சோபானே 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 சோபானே. இதில் என்ன ஸ்டான்ஸர்லாம் இருக்குது இல்லை இன்னும். அப்புறம் பரதேச கோலம், இதுவும் ஒரு ஊத்துக்காடு பாட்டு தான். எப்படி போகிறார் தெரியுமா, வாமன அவதாரம் போல் போகிறார் மாப்பிள்ளை. அவருடைய அதே டிஸ்கிரிப்ஷன் இப்போ சின்னது. பாக்ய ஜனகேசனது மாப்பிள்ளை தசரத ராகவ சுவாமி பரதேச கோலம் போனார். பாக்ய ஜனகேசனது மாப்பிள்ளை தசரத ராகவ சுவாமி பரதேச கோலம் போனார். பார்த்தவர்கள் தாம் உயிந்து போனார். ஆர்க்கும் மரிதாகின வாமனன் அவதார காலத்தில் உண்டாகின அதே உடையும் கமண்டலமும் பாத குரடும் தாழும் குடையும் பாக்யஜன கேசனது மாப்பிள்ளை தசரத ராகவ சுவாமி பரதேச கோலம் போனார். பார்த்தவர்கள் தாம் உயிந்து போனார். என்ன முன்னாடி ராமனை பாடுறோம், முன்னாடி வாமன தவிர்த்தும் போது என்ன பண்ணாரோ அந்த அந்த காஸ்டியூம் இப்போ அதுதான் போகிறார் இப்போ அவர். மாலை மாற்றுதல், மாலை மாற்றுதல் ஏகப்பட்ட பாட்டு, அவ்வளோ பாட்டுகள் மாலை மாற்றுக்கு. மாலை சாற்றி மாலை மாற்றி மகிழ்ந்தனர் சீதை பூமலர் மாலை சாற்றி மாலை மாற்றி மகிழ்ந்தனர் சீதை பாலை யுவதி ஜானகி வெகு பாங்குடன் ரகுராகவனுடன் மாலை சாற்றி மாலை மாற்றி மகிழ்ந்தனள் சீதை ஜாதி மல்லிகை முல்லை ரோஜா செண்பகம் வகுளம் சம்பங்கி குருவோ கொழுந்துடன் சாமந்தி துளவம் மஷ்ட தேசவாதிய முழங்க அமரர் கொண்டாட அகில ஜனங்கள் யாவரும் வந்து அரங்கினில் கூடிட மாலை சாற்றி மாலை மாற்றி மகிழ்ந்தனர் சீதை மன்மதனுக்கு மாலையிட்டாயும் அடிமாதே மன்மதனுக்கு மாலையிட்டாயும் அடி பெண்ணே கண்ணே மன்மதனுக்கு மாலையிட்டாயும் ஜன்மமதில் சோகீர்த்தி நீராடி மன்மதனுக்கு மாலையிட்டாயும் மன்மதனுக்கு மாலையிட்டு மாலை தன்னை கைப்பிடித்து ஜனக்கு நோன்பு நோர்த்தது போல் கிடைத்தது பாக்யமடி மன்மதனுக்கு மாலையிட்டாயும் செந்தாழை ஓடையிலே மந்தாரை போத்தது போல் இந்திரனோ சந்திரனோ சுந்தரனோ இவந்தான் அடி மன்மதனுக்கு மாலையிட்டாயும் அடி பெண்ணே கண்ணே மன்மதனுக்கு மாலையிட்டாயும். லாலி ஊஞ்சல், இது நிறைய பாட்டு கொண்டுதில்ல, இது கொஞ்சம் ரேரானதை மட்டும் பாடலான்னு தான், எல்லாரும் பாடுறத பாட வேண்டாம்னு தான். இதான் சிலதெல்லாம் காமன், எல்லா ஊர்லேயும் பாடுறது தான். பொன்மூஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் தரித்து பொன்மூஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் தரித்து
ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து, ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல் ஆடி இருந்தாள். ஆடினார் ஊஞ்சல் சர்வேஷர், பாடினார் நாரதர் வீணை விலாசர், வீணை விலாசர். கல்யாண கோலங்கள் கொண்டு கடை கண்ணால் அடிக்கடி தேவியை கண்டு, தந்தேவியை கண்டு ஆடினார் ஊஞ்சல் சர்வேஷர். அற்புதாபரணங்கள் பூண்டு ஆலாசிய புரி ராஜ வாசலில் நின்று, தன் வாசலில் நின்று ஆடினார் ஊஞ்சல் சர்வேஷர், ஆடினார் ஊஞ்சல் சர்வேஷர். கல்யாண வீட்டில் வந்து ஊஞ்சல் ரொம்ப முக்கியம். அந்த ஊஞ்சல் வந்து வெறும் ஊஞ்சல் விளையாட்டு இல்லை, அதில் ஒரு பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்குது. வாழ்க்கைங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி சந்தோஷம் அப்படி போயின்னு இருக்காது, மேலேயும் போகும் கீழேயும் வரும். கீழே வரும்போது உந்திண்டு மேலே கிளம்புறதுக்கு முயற்சிக்கணும். மேலே போயிட்டு போது இங்கேயே தான் இருப்போம்னு நினச்சி நான் ஆடக்கூடாது, கீழே இறங்குவோம். கீழே இறங்கலாம், இறங்கினா திரும்பவும் அதே போல் மேலே வரத்துக்கான உத்வேகம் நமக்கு இருக்கணும். அந்த ஃபிலாசபி சொல்கிறது ஊஞ்சல். ஊஞ்சல் வெறும் விளையாட்டு இல்லை, வாழ்க்கை ஒன்று சொல்கிறது. இதுமாதிரி நிறைய சொல்கிற இடங்கள்லாம் உண்டு, அதில் ஒன்று இந்த ஊஞ்சல். ஊஞ்சல் வந்து வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிற பாட்டு. அது நிறைய ஊஞ்சல் இருக்குது, நீள ஊஞ்சல், சின்ன ஊஞ்சல்லாம் இருக்குது. அதில் நீள ஊஞ்சலோட சின்ன வருஷன், ஏன்னா ஸ்ரீராம்கிட்ட பயம், ஒரு பாட்டு கல்யாணத்தை பாதி நிறுத்திட்டாருண்ணா. வேதமிரண்டிரண்டும் நாற்கால்களாக, ஓதும் உபநிஷதும் நாற்கயிர்களாக, நாதம் நிறை ஓம்கார மஞ்சமீதில் மாதவன் தன்னாயகியுடன் காலலம்பி பட்டாலே துடைத்து, மணி தேங்காய் கையில் கொடுத்து, மஞ்சள் நீர் சுழற்றி லாலியன் நடங்கா தேவர்கள் மலர் மாறி பொழிய, அன்னநடை மாதர்கள் வெண்சமரம் வீச லாலி, மண்ணில் உள்ள தொண்டர்கள் மண்ணில் உள்ள தொண்டர்கள் மனக்கவலை ஓட, கண்ணனோடு ரோக்மிணியாள் கண்ணனோடு ரோக்மிணியாள் ஆடி ரூஞ்சல் லாலி லாலி லாலி. நிறைய இருக்கு பாடின்னு இருப்பா, அதாவது ரெண்டு பேர் வீட்லேயும் போட்டி போட்டுன்னு பாடுவா. அது மணிக்கணக்காக போயின்னு இருக்கோம்,
ஒன்று பண்ணு அப்போ நாசுரக்கார் பின்னாடி வாங்கி வாசிக்கணும். அது போகும், நிறைய நேரம் போகும், யாரும் அவசரப்படுத்த மாட்டேன். அது பாட்டு சாவகாசமாக போயின்ட்டுருக்கும், நிறைய நேரம் போயிட்டுருக்கும். அதில் போட்டி வேறு, அவள் வீட்டில் என்ன பண்ண, வீட்டில் என்ன பண்ணலங்கிற போட்டிலாம் வேறு வரும் அதில். அதுக்கப்புறம் ஒரு ஹாரதி, சின்னதாக ஒரு ஹாரதி உள்ளே அழைக்கிறதுன்னு ஹாரதி, இது கன்னடத்தில். ஹாரதிய திருவாரி ஜமுகி சீதா தேவிகே, ஹாரதிய திருவாரி ஜமுகி சீதா தேவிகே, ஹத்தினால்குலோக ஆளுவந்த ராமச்சந்திரகே, ஹத்தினால்குலோக ஆளுவந்த ராமச்சந்திரகே, ஹாரதிய திருவாரி ஜமுகி சீதா தேவிகே, ஹத்தினால்குலோக அழுவந்த ராமச்சந்திரகே, ஸ்ரீராமச்சந்திரகே, சீதாராமச்சந்திரகே. இது முடிஞ்சதும் கல்யாணம் முடிஞ்சு ஆனந்தம் ஆனந்தமே, இது எல்லா கம்போசர்ஸ் பின்னாடி ரொம்ப கவர்ந்த அந்த ஆனந்தம் ஆனந்தமே. இங்கே பாடுற ஆனந்த ஆனந்தமேக்கு அப்புறம் வந்து மற்ற பாஷையிலையும் இருக்கும் இந்த இந்த ஆனந்தம் ஆனந்தம், தஞ்சாவூரில் பாடுற ஆனந்தம் ஆனந்தமேல. ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தமானந்தம் ஆனந்தமே, ஸ்ரீராமனுமண மகன் ஆனாரே, நம்ம ஜானகி மணமகள் ஆனாளே, வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தமே, வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தமே, ஆனந்தமானந்தமாயனு பரமானந்தமானந்தமாயனு, மனராமுடு பெண்லி கொடு காயனு, மனஜானகி பெண்லி கூத்துரு ஆயனு, நானோமு பலமெல்ல நீடு சபலமாயனு, ஆனாடி முதலு நின்னு வெடித்தி, துஷ்டமான உல செலவி வீடித்தி, நாமானமினிது வரமனச்சுனு தலச்சித்தி, ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தமானந்தம் ஆனந்தமே. கல்யாண வர்ணனை நிறையா பாட்டுகள் உண்டு, கல்யாண வர்ணனை மட்டும். ஒரு சின்ன பகுதி மட்டும். மறு பொலித்திடும் செம்பொன் மலர்தாரணி கடம்பன், மறு பொலித்திடும் செம்பொன் மலர்தாரணி கடம்பன், மங்கை சுனங்கவிணங்கை மணங்கமிழ் மஞ்சரி அம்புனை குஞ்சலி அம்மனை, திரு கல்யாணம் செய்து கொண்டாரே, வந்து தரிசித்தெல்லோரும் காட்சி கண்டாரே, திரு கல்யாணம் செய்து கொண்டாரே, இதுக்கு சரணமெல்லாம் இருக்குது இந்த கல்யாண வர்ணனையெல்லாம். கன்னட கல்யாணமாக இருந்தால் வந்து அந்த ஸ்ரீனிவாச கல்யாணம், வெங்கடேச கல்யாணம் முழுக்க பாடுவா, முழுக்கவே பாடுவா. அதெல்லாமே இந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய பாட்டு, இந்த கல்யாணம் மத்தியம கால சாகித்யங்கள்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப பெரிய பாட்டு. கல்யாண வர்ணனை முழுசும் ரொம்ப நன்னாக இருக்கும், எல்லாம் ரொம்ப அமைதியாக கேட்போம் அந்த பாட்டை. இதுக்கு ஒரு ஹாரதி, இந்த ஹாரதி வந்து கல்யாணம் முடிஞ்சு எடுக்கிற ஹாரதி. இது ஆனந்தமானந்தம் வாத்தியங்கள் வாசிக்க சீர்கொண்டு சிறப்போடு சௌபாகியம் வந்திட, ஹாரதி எடுத்திடுவோம் மங்களாரதி எடுத்திடுவோம். ஆனந்தமானந்தம் வாத்தியங்கள் வாசிக்க சீர்கொண்டு சிறப்போடு சௌபாகியம் வந்திட, ஹாரதி எடுத்திடுவோம் மங்களாரதி பாடிடுவோம்.
நாம் இரு பேரும் நலமாக வளமாக வாழ்ந்திட ஆரத்தி எடுத்திடுவோம், மங்களாரதி சுழற்றிடுவோம். பிபித் சுவாத்யாத வைபோக நீடித்த ஸ்ரீவத்சனி போத சௌபாகியம் வந்தீகே ஆரூத்திதாரே நிரே, மங்களாரூத்திதாரே நிரே. தாராட்ச நிரீத சௌரீகம் சாரீகே ஆரூத்திதாரே நிரே, மங்களாரூத்திதாரே நிரே. கல்யாணம் முடிஞ்சப்புறம் இது பாடுறியா? இது பாடலையே ஒரு வரி. பங்கஜ முகிகர இல்லரோ பந்து லக்ஷ்மி வெங்கடரமண ஆரதியே தீரே. தசாவதார் முழுக்க பாடுவா, இந்த ஆரத்தி ஏத்திரல முழுக்க பாடுமோ பெருசியது. அப்புறம் கிரகப்பிரவேசத்துக்கு வந்து எது வேணால் பாடலாம், பாகித லட்சுமி பாரம்மா லக்ஷ்மி ராவையம்மா இன்ட்டுக்கு எது வேணால் நிறைய அந்த மாதிரி பாட்டுலாம் நிறையா இருக்குது. போஜனம் செய்ய மாறுங்க பாட்டு வந்து ரொம்ப 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 பெருசு தஞ்சாவூரில், அது வந்து அதையே முக்கால் மணி நேரம் போகாது, ரொம்ப 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 பெரிய பாட்டு அது. இல்லை சமகாலத்து அந்த கால தஞ்சாவூரில் இருந்த ஒரு பெஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் அது. தஞ்சாவூர் ஃபுல்லாகவே நகையெல்லாம் சொல்லும்போது நாகுத்து, இன்றைக்கி யாருக்கான்னு தெரியுமா தெரியல, நாகுத்துங்கிறது இங்கே போட்டுப்பாங்க, ஓட்டியான மாதிரி இங்கே ஒன்று போட்டுப்பா. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சாப்பாட்டிலலாம் பீர்க்கு பட்டராயத்துன்னு ஒன்று, அது இப்போ யாருக்குமே ஒரு கூட்டு வகை, அது நேத்துமா கூட்டு, நேத்துமா கூட்டு பச்சடி, இதெல்லாம் இப்போ யாருக்குமே தெரியாது. அது டாங்கர் பச்சடி தெரியுது எல்லாருக்கும், அது கொஞ்சம் தெரியும். நிறைய நிறைய இந்த மாதிரி ரசத்தில் அத்தனை வகை, கோசமில்ல அத்தனை வகை, அவ்வளோ அவ்வளோ வகைகள் எல்லாமே, மைசூர் ரசம், பன்னீர் ரசம், வேப்பம்பூ ரசம், கொட்டு ரசம், அவ்வளோ ரச வகைகள் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயுமே இவ்வளோவா. இந்த கஜீரன்னு ஒன்று இருக்கும், ஒன்றில் காஜுவும், அது நான் பேலஸில் கேட்டேன் கஜீரன் கொடுத்துக்கேன்னு, இல்லை காஜு அது முந்திரி பருப்பார் பண்ணுறதுன்னு. கூலூரேன்னு ஒன்று இருந்தது, கூலூரே என்னென்னே புரியல, அப்புறம் கேட்டால் அது வந்து அது ஒரு ஸ்வீட், அது கீழே வந்து மைதா மாவால் ரொட்டி மாய் பண்ணி நடுப்புற மாவும் சர்க்கரையும் வச்சு மேலே திரும்ப ஒன்று மூடி அதை நெய்யில் பொறிச்சி எடுப்பாங்க. அது அது வந்து அது வந்து வரலட்சுமி உம்புக்கு பண்ணுவா, அது வரலட்சுமி உம்புக்கு மாதிரிலாம் ஒரு அரை நாள் வேலையில் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி பட்சங்கள்லாம் பண்ணி ரொம்ப மடியாக நிறைய தினசாக பட்சங்கள்லாம் பண்ணி தான் வரலட்சுமி பண்ணணும். வரலட்சுமி உம்புக்கு வந்து தூணு குளக்கட்டையெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது, நிறைய உண்டு முன்னாடி வந்து அது அவ்வளோ பட்சணம் பண்ணுவாது. அதில் வந்து இந்த கூலூரை கட்டாயம் பண்ணுவாது, கூலூரெல்லாம் இப்போ யாருக்குமே தெரியாது. அப்புறம் முசாலாடுனா யாருக்குன்னு தெரியாது. இப்போ இதெல்லாம் வந்து நிறைய பாயச வகைகள் எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் பாடினா நேரம் இருக்காது. வந்து சக்க பிரதமன் பழ எல்லா ஊர்தும் இருக்கும், சக்க பிரதமன் பழ பிரதமன் அட பிரதமன் மலையாளத்து சமையலும் இருக்கும், அதில் எல்லா ஊர் சமையலும் இருக்கும். திம்மிட்டிக்காய் கிளாக்காய் எல்லாம் இங்கே ஊறுகாய் தெரியவே தெரியாது யாருக்குமே. ஊறுகாய் வந்து தெலுங்கா ஊறுகாய் ரொம்ப நல்லா போடுவார், மற்ற எல்லோரும் தெலுங்காவில் தான் ஊறுகார், அதனால் தெலுங்கா வீட்டு கல்யாணம் எல்லாம் போவேன், ஏன்னா அவ்வளோ ஊறுகாய் வெரைட்டி இருக்கும். அதில் இந்த ஊறுகாய் வெரைட்டி மட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில். அப்புறம் வந்து விளாமச்சி விசிறி பங்கா காற்று எலக்ட்ரிக் ஃபேன் எல்லாமே இருக்கும் அங்கே, எல்லாருக்கும் வேர்க்குமே எல்லாருக்கும் உபச்சாரம் பண்ணுவாள் எல்லாருக்கும். அப்புறம் கங்கா தீர்த்தம் எல்லாருக்கும், கல்யாண வீட்டில் வந்து எடுத்துன்னு வருவாள் ஜலம், கங்கா தீர்த்தம்னு சொல்லியிருந்தால் எடுத்துன்னு வருவாள், அதை வந்து என்ன ஜலம்னு சொல்லி எடுத்துன்னு வரதில்லை. இப்போ நம்ம வந்து வெத்தலை பாக்கு மட்டும் சொல்ல போகிறோம். இப்போ ஏன்னு கேட்டால் எல்லாத்தையுமே எங்களுக்கு சுவாரஸ்யம், வெத்தலை போடுறத பார்த்தா தஞ்சாவூர்காரன்னு தெரியணும். அந்த வெத்தலையே காம்பை பிடிச்சி மெதுவாக அப்படி எடுக்கணும், இப்படி துடைக்கணும், மேலே கீழ் வரைக்கும் அழகாக கிழிக்கணும், வச்சுட்டு அதை அது ரொம்ப செல்லமாக அதை வந்து சுண்ணாம்பு தடவணும். அதில் வைக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் வச்சு மடித்து மூணாவது சுண்ணாம்புன்னு சொல்லக்கூடாது, மூணாவதுன்னு தான் சொல்லணும். அதை அதை மெதுவாக அதை வந்து அதை வெத்தலையும் எடுக்கிறது இப்படி எடுத்து பிச்சு பிச்சு மேலே போட்டெல்லாம் போட்டுக்கூடாது, அதை வெத்தலை எடுக்கிறத பார்த்தாலே தஞ்சாவூர்காரன்னு தெரியும். அந்த வெத்தலை பொட்டிக்குள்ளே அவ்வளோ இருக்கும், பிரமாதமாக இருக்கும். வீரசாமி பிள்ளை வந்து இவ்வளோ பெரிய வெத்தலை பொட்டி கொண்டுருவார், பின்னாடி ஒருத்தர் எடுத்துன்னு வர பிஎஸ்வின் பிரிஸ்டா இவ்வளோ பெரிய வெத்தலை பொட்டி அடுக்கடுக்கா வெத்தலை, அதில் என்ன எல்லாமோ இருக்கும். சின்னதாக ஒரு பாக்கு வெட்டி இருக்கும், பாக்கெல்லாம் வந்து கிறுக்கு கிறுக்குன்னு பாக்கை வெட்டி அந்த சீவில் பண்ணி இப்படி கை நீட்டினா இப்படி வைக்கணும். ஆமாம், பின்னாடி யாரும் எந்த மிராசுதாரம் வந்தாலும் இந்த வெத்தலை பொட்டி வரும். வெத்தலை பொட்டி காமன், வெத்தலை யாரும் இருந்தால் முதல்ல வெத்தலையை தான் நீட்டணும். வெத்தலை பொட்டிங்கிறது ஒரு காமன் எல்லாருக்கும் உள்ளது, அது அதில் அவ்வளோ அது எட்டி பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வெத்தலை பொட்டி இதில் வந்து அந்த
கடைசி பகுதி மட்டும் பாடுறோம், முழுக்க பாட முடியாது, அது மட்டும். அத்தற்புணுகு வாசனை சந்தனம் வாசனை பாக்கு துளிர் வெற்றிலையும் கிழிஞ்சல் சுண்ணாம்பும் முத்து சுண்ணாம்பும் ஏல கிராம்பு சூலூர் வெற்றிலை ஓம பாக்கு களிப்பாக்கு தஞ்சாவூர் சீவல் கும்பகோணம் பாக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வாசனை சாமான் ஜிண்டாள் மாத்திரை லவங்க பட்டையும் விதவிதமாகவே தங்க தம்பாளத்தில் தக தக என்ன வாசனை கட்டின சந்தனம் குங்குமம் மஞ்சள் புஷ்பத்துடன் மல்லிகை முல்லை ஜாதி மாலைகள் ரோஜா பூ மாலைகள் மலர்ந்த ரோஜா எடுத்து கொடுக்க எத்தனை பேரோ பார்க்க பார்க்க 10,000 கண் வேண்டும் போஜனம் செய்ய வாருங்கோ ராஜ போஜனம் செய்ய வாருங்கோ ரம்பை திலோத்தமை நாட்டியமாட கந்தர்வன் பத்தினி கீதங்கள் பாட சங்கீத சாரதி வாத்தியங்கள் அடிக்க சதிராட்டங்கள் சமமாய் போட மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ ஈஸ்வரி பந்தியில் போஜனம் செய்ய வாருங்கோ ராஜ போஜனம் செய்ய வாருங்கோ. ஜிண்டான் மாத்தனே உண்டு அதில். அப்புறம் சம்பந்தி ஏசல், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை வந்து சீரியஸெல்லாம் எடுத்துக்கூடாது, ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப டேமேஜிங்காகலாம் இருக்கும். ஆனால் சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுன்னு பாடணும், பொண்ணை பற்றி கிண்டல் பண்ணால் உடனே மாப்பிடி பற்றி அவள் கிண்டல் பண்ணிடணும், இவன் சம்பந்தி கிண்டல் பண்ணால் அவளை சம்பந்தி கிண்டல் பண்ணிடணும். அதுக்கு போட்டியாக ரெண்டு வீடும் சரியாக சமமாக இல்லைன்னாக்கா அடிபட்டு போயிடும். ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சமமாக நின்று அதை போடணும். அதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடலை, சம்பந்தி சாப்பிடைய மாட்டெல்லாம் பாடலை. ஒரு சின்ன நிறைய ஸ்டான்ஸாக இருக்கும், சின்ன சின்னதாக ரெண்டு மட்டும் மாப்பிள்ளைக்கு சம்பந்திக்கு மட்டும் இருக்கிற பாட்டு. ஏண்டியம்மா தாங்கள் படுகிறாய் அடியே சம்பந்தி என்னடியம்மா தாங்கள் படுகிறாய் ஏண்டியம்மா தாங்கள் படுகிறாய் அடியே சம்பந்தி என்னடியம்மா தாங்கள் படுகிறாய் எல்லோரும் போகும் வண்டி இதமான மோட்டார் வண்டி சம்பந்தியம்மா போகும் வண்டி சரியான கட்ட வண்டி ஏண்டியம்மா தாங்கள் படுகிறாய் அடியே பெண்ணே என்னடியம்மா தாங்கள் படுகிறாய் எல்லோரும் பிடிக்கும் குடை லேட்டஸ்ட் மாடல் குடை சம்பந்தியம்மா பிடிக்கும் குடை சரியான தாழும் குடை ஏண்டியம்மா தாங்கள் படுகிறாய் கண்ணுக்கு போடும் கிளாஸு இதமான கூலிங் கிளாஸு சம்பந்தியம்மா போடும் கிளாஸு சரியான சோடா பூட்டி ஏண்டியம்மா தாங்கள் படுகிறாய் எல்லோரும் போகும் ரயில் ஃபர்ஸ்ட் கிளாஸு ஏசி பெட்டி சம்பந்தியம்மா போகும் குட்ஸு சரியான லொடக்கு பெட்டி ஏண்டியம்மா தாங்கள் படுகிறாய் அடியே சம்பந்தி என்னடியம்மா தாங்கள் படுகிறாய் அம்மா திரும்பி அந்த சம்பந்தி திரும்பி இவா பாடணும். அப்புறம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை கேலி பண்ணி பாடணும். ஜகஜோதி மாப்பிள்ளையின் சமத்தை பாருங்கோ நம்ம சோம்பேறி மாப்பிள்ளையின் சொகுச கேளுங்கோ மெட்ராஸு போய் விடுவார் டிராம் வண்டி ஏறிடுவார் மின்னடியை இறங்கிவிட்டு மோட்டார் சார்ஜ் இல்லை என்பார் ஜகஜோதி மாப்பிள்ளையின் சமத்தை பாருங்கோ எங்கள் சோம்பேறி மாப்பிள்ளையின் சொகுச கேளுங்கோ படிக்கப்பட்டினம் போய் விடுவார் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏறிடுவார் பாரமலை படித்து விட்டு தெராமலை திரும்பிடுவார் ஜகஜோதி மாப்பிள்ளையின் சமத்தை பாருங்கோ நம்ம சோம்பேறி மாப்பிள்ளையின் சொகுச கேளுங்கோ. நிறைய ஸ்டான்ஸ் அதில் இதை போல் ஒருத்தர் கேலி பண்ணிப்பான். அந்த பெண் இயசரில் வந்து அது பெருசு அது பாடலை. அது அந்த காலத்தில் சமகாலத்து எல்லாமே இருக்கும், அந்த அவருடைய நினைவு எல்லாமே இருக்கும். இவன் கேட்பான், இவன் சொல்லுவாள் அந்த பொண்ணை பற்றின எல்லா குறையும் பையன்ட்ட சொல்லுவாள், மாட்டு பொண்ணு சரியில்லை எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வருவாள். சொல்லிட்டு வந்து இவன் என்னெல்லாம் பண்ணுறா நமக்கு நான் என்ன பண்ணேன் இவளுக்கு நான் திருமங்கலை கொண்டு வரத்துக்கு இந்த நாகப்பட்டினம் போய் அண்ணாசம போய் எங்கெல்லாம் போனோம் எந்த ஊர்லெல்லாம் பண்ணுவான் அந்த காலம் நாகப்பட்டினம் போய் என்ன திருமங்கல்யம் பண்ணிட்டு வருவான் அதெல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் பண்ணினேன் ஒன்றும் உருப்படியாகவே இல்லை.
இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுடுவா. ரொம்ப சாதாரண அது. இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுங்க ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அந்த அந்த சமகாலத்து நினைவுகள் அந்த காலத்தில் அது வந்து பெரிய விஷயமாகவே நினைக்கல. ஒன்று இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோதான், சரிப்பட்டு வரல இன்னொரு கல்யாணம் அவ்வளோதான். அப்படி அந்த சமகாலத்து நினைவுகளை கூட அதில் நம்ம பார்க்க முடியும், அந்த பாட்டுகளை பார்க்க முடியுது. இப்போ நலங்கு, நலங்கு வந்து நிறைய போயிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டால் காத்தால் கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனிமேல் சாயங்காலம் வந்து நல்ல கச்சேரி இருக்க போகிறது, நல்ல நல்ல கச்சேரி இருக்க போகிறது. இன்பிட்டுவின் டைம் அவளுக்கு வேணும். அதில் வந்து இந்த நலங்கு சின்ன வேறு பொண்ணு பையன் வேறு சின்னவன் வேறு நிறைய நலங்கு பாட்டு, அவ்வளோ நலங்கு பாட்டு. அதில் சிலதெல்லாம் மட்டும் பெண்ணு பாடுற நலங்கு இது வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் வந்து ஜெமினி வாசன் அவர்கள் பெண் கல்யாணத்திற்காக ஏற்றி கொடுத்தாராம் இது. அதே போல் ரெண்டு மூணு பாட்டு எனக்கு கிடச்சிது. அது திரு கண்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்த உதவினார். அதை அவர் பாடினார். கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அந்த கல்யாணத்துக்காக ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணி கொடுத்த பாட்டுக்கள் அது. வரும் வரும் துறையே வண்ண மஞ்சள் நலங்கிடவே, தரும் தரும் துறையே தாமரை பூப்பதம் தரும். வரும் வரும் துறையே வண்ண மஞ்சள் நலங்கிடவே, தாளும் தரும் துறையே தாமரை பூப்பதம் தரும். வரும் வரும் மல்லிகை பூச்சோலையிலே வழிநடந்த வந்தேரோ, மல்லிகை பூச்சோலையிலே வழிநடந்த வந்தேரோ, முல்லை மணம் மணக்குது கண் முழந்தாளும் சேவடியும். வரும் வரும் துறையே கல்லை பெண்ணாக்கி வைத்த காக்குஸ்தன் பாதமேதோ, தொல்லை ஊற்ற பாண்டவர்க்கு துது சென்ற பாதமேதோ, கட்டை விரல் அழகினிலே கண்மயங்கி நிற்கின்றேன், கட்டை விரல் அழகினிலே கண்மயங்கி நிற்கின்றேன், தொட்ட உடன் என் மனதில் சொல்லுனா இன்பமைய. வரும் வரும் துறையே வண்ண மஞ்சள் நலங்கிடவே, தரும் தரும் துறையே தாமரை பூப்பதம் தரும். வரும் வரும் துறையே. எல்லாருக்கும் கொடுத்தாலும் நான் மட்டும் கொடுத்தேன், என்ன கல்யாணம் பண்ணிட்டு தான் முடிப்பேன். 10 நிமிஷம். சரி, ஒரு ஒரு லைன் பாடிடுறோம். சுந்தரமாக நலங்கிடுவேன் நல்ல சுகம் தரும் வாழ்வு தழைத்திடவேன் நான், சுந்தரமாக நலங்கிடுவேன் அந்தர துந்துபி இசைகள் பாட, அப்சரமாதர்கள் நடனம் மாட, சுந்தரமாக கண்ணாடி பாருமே கல்யாண ராமனே காக்குஸ்தானே கருணாகரனே, மன்னவர் விண்ணவர் எண்ணிய நன்னும் அமரர் பண்ணா ஆஷாமல்லவண்ணா, வீராதி வீரா ஓ வீராதி வீரா தீரகம்பீரா, வேந்தசி கமணியே சுகுமாரா, கல்லை பெண்ணாக்கிய கமல பொற்பாதா, வில்லை துண்டாக்கிய விமல பிரக்யாதா, பூமானே மா ஸ்ரீ பரந்தாமா, வேந்தசி கமணியே சுகுமாரா. கண்ணடி பாருமே நிறைய இருக்கு. அப்புறம் பத்தியம்னு ஒன்று பாடுவா, அது நிறைய அழகாக இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு மங்களம் ஒன்று பாடிப்பா, அதில் நிறையா இருக்கும். ஆண் பத்தியம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கான மங்களம் இருக்கு, ரொம்ப அழகான மங்களம் இருக்கு. ஒரு வரி பாடுவா மங்களம் மன்னர்.
இது மங்களம் பந்தி. இந்த பாட்டில் ரொம்ப அழகான பாட்டுகள் எல்லாமே இருக்கு. இல்லை ஓடம் இல்லை, குதிச்சு பாடுறது, குதிச்சு பாடுறது பாடி ஓடம் பாடலாம். இது அப்படியே அப்படியே அப்ரப்டாக நாளுங்க விட்டுடுறோம். நலங்கள நிறையா பாட்டு இருக்குது, பந்து இது நிறையா இருக்குது. பத்தியன்னு பாடு பாடும், ஆண் பத்தியம் பெண் பத்தியம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டெலாம். அப்புறம் வந்து பாலிகை தெளிச்சிட்டு வந்து மறுநாள் பாலிகை தெளிச்சிட்டு வந்து குதிச்சு பாடுறதுன்னு சொல்லுவோம், கும்மி பாடணும். அது எல்லாம் நிறைய பழைய பாட்டுகளுக்கும் புது, இந்த மாயூர் விஸ்வநாத சாஸ்திரி தேவாதி தேவர் புகழ் அதெல்லாம் கூட அதில் பாடுவா, அந்த அந்த அதில் பாடுவா. ஆமாம், இதில் வந்து மகாராஜாதிராஜன் பெற்ற சீதேன்னு ஒன்று பாடுவா, அதை பாடுவா. மகாராஜாதிராஜன் பெற்ற சீதே பூமி தன்னில் உதித்த மலர் மாதே, மகாராஜாதிராஜன் பெற்ற சீதே பூமி தன்னில் உதித்த மலர் மாதே, வர்ண பீதாம்பரமுடுத்து வாரணிந்து மைதிலி, வர்ண பீதாம்பரமுடுத்து வாரணிந்து மைதிலி, அதி சின்னஞ்சிறியதொரு கண்மணி இளம் கன்னி பருவனல் பெண்மணி, மகராஜாதி 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 ராஜன் பெற்ற சீதே பூமி தன்னில் உதித்த மலர் மாதே, கோட்டி சூரிய காந்தி மின்ன கோமளாங்கி ஜானகி, கோட்டி சூரிய காந்தி மின்ன கோமளாங்கி ஜானகி, கூடி சகிகளுடன் நின்றனள் வெகு மேடியதாகவே புகன்றனள், கூடி சகிகளுடன் நின்றனள் வெகு மேடியதாகவே புகன்றனள் மகராஜாதி. நிறைவாக வந்து ஒரு ஓடம் பாடுவா. ஓடம் எதுக்குன்னாக்க அதுக்கும் பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது. ஓடம் எப்படி போகும், முதல்ல வந்து கரண்ட்லாம் இருக்காது, மெதுவாக போகும். நடுப்புற வந்து நிறையா கரண்ட் இருக்கும், வேகமாக போகும். அப்புறம் முடியும் போது கரண்ட் திரும்ப இருக்காது, அக்கறை போனது மெதுவாக போகும். வாழ்க்கையும் அப்படி தான், மெதுவாக ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஒரே போராட்டம், சண்டை சச்சரவு கல்யாணம் சந்தோஷம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சப்புறம் மனசில் ஒரு அமைதியோட நிறைவு காலம். இதை தான் அதை சொல்கிறது. ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் இருக்கத்தான் போகிறது, அதெல்லாத்தையும் நீ நினைவு வச்சுக்கணும்னு சொல்கிறது போல தான் இந்த ஓடம். ராம ஜயம் ஏலேலோ, தேவாதி தேவ விபோ ஸ்ரீராம லோகாபிவந்த்ய பிரபோ, சாகேத நகரே சபூபவரபால வாகீ சமுக விநுத வாரித சுநீல, கமலபவ முக விநுத சுவிமல சசாங்க, நிகமவர நிகரநுத சமசமவராங்க, பாதநத யோகி கண மானச விஹார பாமராசுர ஜன சித்த பகுதூர, குந்த முகுலாக்ர சமதந்தமணி நிகர சுந்தர கபோல தல விஜித மணி சிகுர, மத்த கஜவர கமல பக்த கண சரண சித்தஜ சமால மிருதுலாப்ஜ சமசரண, ஸ்ரீகர சத்ருபீகர சர்வசங்கர கருணாகர கருணாரச பரிபூரண கருணாலய மாம் பாலய, ஏலேலோ ஏலேலோ ஸ்ரீராம ஜயம் கப்பலுக்கு வித்தியாசம். கப்பல் பெருசாக இருக்கும், ஓடம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். நௌகாச்சரித்திரம்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துப்போம். பாட்டில் மெதுவாக போய் அப்புறம் வேகமாக போய் அப்புறம் மெதுவாக வர மாதிரி எல்லாம். இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்கிறது. எல்லா பாட்டுகளுமே இது மாதிரிலாம் இருக்கும். இப்படி இந்த கல்யாணத்தை வந்து
இவ்வளவு விளக்கமாக விவரமாக இவ்வளோ பேர் கூடி பண்ணுற கல்யாணத்தில் பிரிவு வர முடியுமா? பிரிவை நினச்சி பார்க்க முடியுமா? இந்த பொண்ணோ பையனோ அதை நினச்சா ஓதா கிடைக்கும், நினைக்கவே முடியாது. இத்தனை சொந்தக்காரன், இத்தனை சொன்னமில்லையா பந்து ஜனகி, அதாவது குழந்தை வளர்ப்போம் ஒரு குடும்பமோ வந்து யார் தனிப்பட்டது, யார் நீ யார் கேட்குன்னு சொல்லவே முடியாது. யார் வேணால் கேள்வி கேட்கலாம். தான் நேற்று கேட்டேன், நேற்று சாயங்காலம் நேரம் உங்கள் கடத்தில் ஒன்று பார்த்தேனேன்னு ஒருத்தர் கேட்டானே நடுங்கணும். நம்ம யாரோ ஒரு மாமா நம்மளை ஒரு கேள்வி கேட்பார் தெருவில். ஏன்னா குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு குடும்பத்தோட பொறுப்பு இல்லை, சமுதாயத்தோட பொறுப்பு. நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் விளக்கெறிஞ்சிட்டேம்மான்னு மாமா கேட்டு போவார். எங்கள் வீட்டு விளக்கறியதை பார்த்து வச்சுருக்கார். ஏன் ரொம்ப நேரம் விளக்கு எரிஞ்சுதும்பார், நேற்று ரொம்ப நேரம் கழிச்சு தான் கதை புட்டினியான்னு கேட்பார். இதெல்லாம் வந்து சமுதாய கடமைகள். குழந்தை வளர்ப்போ திருமணமோ எல்லாமே சமுதாய கடமை. யாரும் ஏன் பொண்ணு ஏன் புள்ளனு யாரும் கண்டிக்கவே முடியாது. இவங்கள்ட்ட எப்படி போய் சொல்கிறேன், யோஜனை படிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவார். வத்தி வீட்டுக்கு வந்து வத்தி வச்சுட்டு போயிடுவார். ரொம்ப நேரம் காவேரியில் 2 மணி நேரம் இன்றைக்கி தொலைஞ்சாயோன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவார். வந்து நமக்கு என்னன்னு போக முடியாது, உனக்கு என்னன்னு யாரும் கேட்கவும் மாட்டாள். இந்த குழந்தையும் கேட்க முடியாது, அப்பா அம்மாவும் கேட்க முடியாது. அது சமுதாய கடமை. கல்யாணமும் ஒரு சமுதாய கடமையாக செஞ்சதுனால யாருமே பிரியணுங்கிற நினப்பு வரவும் வராது. அப்படி வந்தாலும் உத கிடைக்கும். இத்தனை பேர் சொந்தக்காரம் சேர்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு உலுக்கி எடுத்து ஓடியே போகணும். ஒரு 4 நாளைக்கு ஒரு பொண்ணு இருந்தானா ரொம்ப நாளைச்சு போட்டுக்க, நீ வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாள். மரியாதை மறுநாளைக்கு அந்த பொண்ணு போட்டிக்கிட்டு ஊருக்கு ஓடி போயிடணும். அப்படிலாம் விடவே முடியாது. அதனால் அப்படி ஒரு அதனால தான் அப்படி ஒரு குடும்பம் ஒரு சேர்ந்து ஒரு 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 சமுதாயம் சேர்ந்து ஒரு சொசைட்டியுடைய ஒரு பொறுப்பாக அந்த கல்யாணத்தை பண்ணினான். ஒரு மங்களத்தோடு அதை முடிக்கிறோம். ரங்கராயரு நோடிரு ஜயமங்களாரதி பாடிரு, ரங்கராயரு நோடிரு ஜயமங்களாரதி பாடிரு, இந்து சயனனு நோடித ஆனந்த நீகளே பாடுத, வந்த வரகளி பேடுத ஆனந்ததலி கொண்டாடுத, ரங்கராயரு நோடிரு ஜயமங்களாரதி பாடிரு, நாகநளினவ நீதனு வசுதேவ தேவகே ஜாதனே, கோவுகளை காய்தாதனே பிருந்தார நளினவ பிரீதனே, ரங்கராயரு நோடிரு ஜயமங்களாரதி பாடிரு, ஜயமங்களாரதி பாடிரு. இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. திருமதி மதுவந்தி பத்ரி என்னுடைய ஒர்க் ஷாப்பில் அவள் கற்றுன்றது தான். இப்போ முன்னே சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கெலாம் இப்போ கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணாமல் எப்படியும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆமாம், ஊஞ்சல் பாடுறதுக்குன்னே அஷின் போகிறேன். சில பேர் மேடை போட்டே வச்சு கல்யாண பாட்டு முழுக்க பாடுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் இப்போ திரும்பியும் ஒரு நினைவு வந்திருக்கேன். ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோன்றது ஏன்னு கேட்டால், எங்கேருந்தோ ஒன்றுது சங்கீதா, இன்னும் சங்கீத்துன்னு ஒன்று, மெகந்தின்னு ஒன்றும், அதெல்லாம் பண்ணுறமோனோ, அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறமோனு உட்காந்து அவன் சொல்கிறான். எங்கடியும் பொண்ணை காணணும், அவள் வந்து சங்கீத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்கா அப்படிங்கிறா. அதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணுமா? இதை 4 பாட்டு கற்றுக்கப்படாத, இதை 4 பாட்டு பாடப்படாத. வெல் செட், வெல் செட். நிச்சயமாக செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணுங்கிறதுக்காகவே தான் நான் இந்த ஒர்க் ஷாப்பில் வச்சு இன்னும் தேடின்னு இருக்கேன், நிறைய இருக்கேன். மராட்டி பாட்டுகள் ஏன் பாடலைன்னு நான் பாடலைன்னாக்க, அது நான் வந்து அர்த்தங்கள்லாம் வந்து வரிபெறி எழுத்து எழுத்து அர்த்தம் சொல்லலாம் புரிய போகிறது. அது விட்டலனத்தில் வேறு ஒன்றுமே புரியாது அதில். அதில் ஏன்னா அவன் வந்து சமர்த்தர்லேருந்து எல்லாருடைய அந்த வெத்தலை பார்க்க பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த வசிதா கல்யாணத்தில் பாடுவான் அந்த பீமகோஸ்வாமி மடத்தில் சமர்த்தரோடது, அது அதெல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து வார்த்தை வார்த்தையாக, ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கன்னடம் தெலுங்கெல்லாம் நம்ம தமிழோடு சேர்ந்து பாதி தமிழாக எடுத்தால் நம்ம புரிஞ்சுடுறது, அது மராட்டி புரியவே புரியாது நமக்கு. அதை நான் வந்து இது எழுதி போட்டு அர்த்தம் எழுதி போட்டால் தான் அது ரசிக்க முடியும். அப்படி அந்த பாட்டுக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மடத்தில் ரொம்ப அழகாக பாடுவாள். இன்னும் அதை அவள் வச்சுட்டுருக்காள். இப்போ சீதா கல்யாணா சமர்த்தரோட தான் பாடுவாள். அந்த இடத்துல பா கொடுக்குற பாட்டு சமர்த்தரோட தான் பாடுவாள். அது ஒரு மாதிரி ரிசைட்டேஷன் மாதிரி பண்ண சொல்லுவாள். அதை அவர் பீமகோசாமி மடத்து இப்போ இருக்கிற ராமச்சந்திர மகாராஜ் வந்து ஹாரதி பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கார் மராட்டி இருக்கிறதெல்லாம். கூடிய சீக்கிரம் அது வெளிவரும்னு நினைக்கிறோம். அது கூட எல்லாரும் கற்றுக்கலாம். அது ஹாரதி, ஆரத்தி இல்லை, எல்லாரும் ஆர்த்தி ஆர்த்திங்கிறா, ஹாரதி கரெக்ட். தப்பா தப்பா, அதுக்கு வேறு அர்த்தம்.
சொல்ல வேண்டாம் மேடையில். அப்படி ஒரு அர்த்தம் அதுக்கு. எல்லாரும் ஆரத்தி ஆரத்திங்களா? ஆரத்தி இல்லை, ஹாரத்தி. ஹாரத்தி தான் அது. அதனால் சின்ன சின்ன இன்னொன்று, பேச்சு வழக்கில் நமக்கு வந்து பாட்டெல்லாம் கூட நிறைய காதில் கேட்டு கேட்டு பாடுறதா நிறைய மாறி இருக்கும். அப்புறம் வார்த்தைகள்லாம் சாதாரண இடையில தான் இருக்கும், ரொம்ப ஹை ஃப்ளோன்லாம் கிடையாது சாதாரணம். ஏன்னா குடும்பத்தில் இருக்க பெண்கள்லாம் கம்போஸ் பண்ணி அவளே பாடின்றதுனால சாதாரண இடையில இருக்கும் எல்லாமே. ஆனால் மனசார இருக்கும், வாழ்த்துறது மனசார இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு, உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட பாடல்களை அடுத்த தலைமுறை கொண்டு செல்லுங்கிற அந்த விருப்பத்தோடு எங்கள் ஃபவுண்டேஷனில் பண்ணினோம். அதனால்தான் நான் இங்கே கேட்டேன், இதை நான் செய்யட்டமான்னு கேட்டது. காரணமே வந்து இங்கே பண்ணினாதான் அது எல்லா இடத்துக்கும் போகும்னு எனக்கு தோணித்தது. தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர் ராம கௌசல்யா. மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி, தி டே ஐ எம் தேங்க்ஃபுல் டு மதுவந்தி பத்ரி. திஸ் இஸ் மதுவந்தி பத்ரிஸ் டே. மைக் ஃபார் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி. Do you have, if there is any comment, otherwise we can. Sangeetha Kala Acharya Dr. Rita Rajan. Naniya, mona nandathuma andha naalke ashin poitingo appala vandu romba chinna vayasula da kalyanam nadathuva illa or 12 vayas and mari irukum enga amma kala apdi da kalyanam aachi paati thatha kala 4-5 vayasule kalyanam ipo indha illa indha mari paadra paattukala appum paadindala idhe mari. இதெல்லாம் தேர் மென்ட் ஃபார் ஹூ கெட் மேரீட் அஸ் அடல்ட்ஸ் இல்லையா? ஆமாம், எப்பவும் பாடிட்டு இருந்தேன், எப்போவுமே உண்டு. அதாவது 20th century ஆரம்பத்துலலாம் அதிலலாம் நம்ம முன்ன பகுதியில் நிறைய பாட்டுகள். வேறு என்ன என்டர்டைன்மெண்ட்டாக அவளுக்கு? இல்லை இல்லை, இந்த ஒரு பெரியவாளாக அவளை பாவிச்சு பாடுறது, இந்த கல்யாண பொண்ணு பிள்ளையா ஏசல் பாட்டா? இல்லைம்மா, ஜென்ரலாக அவளை வந்து ஒரு பெரிய, ஆமாம் ஆமாம், அவர் ஆண்டாளோ ரங்கமன்னாரோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பாடுறது எப்போவுமே அதுதான். அவள் வந்து அந்த பாட்டில் பார்த்தாலே தெரியும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஆண்டாள் ரங்கமன்னா, லக்ஷ்மி நாராயணன், அப்படி தான் நினச்சி அவளை வச்சு பாடுவார். அப்புறம் ராகங்கள், ட்ரெடிஷ்னல் ராகத்தோட புதுசாக ராகம் நீங்கள்? ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை இல்லை, அது வந்து பின்னாடி பண்ண சேர்த்துன்றதெல்லாம் சேர்த்துன்றது நிறைய, அதில் சேர்த்துட்டே இருப்பா. இல்லாட்டி வந்து எப்படி ஊத்துக்காட பாட்டெலாம் சேர்த்துனாலோ அந்த மாதிரிலாம் வந்து சேர்த்துட்டுருப்பா. இருந்தாலும் சிலதெல்லாம் வந்து புதுசு புதுசாக பாடுறான், ஆனால் அது வந்து பொருந்த மாட்டேங்க சிலதெல்லாம். அது அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அதுக்கு ஒட்டாமல் இருந்தால் நல்லா இருக்க மாட்டேங்கிறது. இப்போ பந்தூராளி வந்து நிறையா இருக்குது, அது ஆக்சுவலாக டியூன்ஸே இருக்கு இல்லையா? ஆமாம், அநேகமாக இருக்கிற பாட்டுகள் முக்கால்வாசி பாட்டுகள் டியூன் தான், டியூன் தான், டியூன் தான். அது நிறைய டியூன்கள் இருக்குது, ஒரு ஊஞ்சல்னால் ஊஞ்சல் நிறையா டியூன் இருக்குது, எல்லாத்துக்குமே நிறைய நிறைய டியூன்கள். அதுலேயே சிலதெல்லாம் காமன், மற்றதெல்லாம் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஆனால் தஞ்சாவூர் என்ன ஸ்பெஷாலிட்டினா மல்டி லிங்குவல்ங்கிறது ஒன்று, அந்த ஊருடைய சம்பிரதாயங்கள், அந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அதில் அதில் ஸ்பெஷல் சொல்கிறோம். எல்லா பாஷையும் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் இத்தனை பாஷைக்காரா இருந்தாலே அத்தனை இன்னி வரைக்கும் எல்லோரும் ஒருத்தருக்கு கொடுத்து வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக அவர் ஒருத்தருடைய பழக்கங்களை அடுத்தவர்கள் வாங்கிக்கிண்டு ஒருத்தருடைய பழக்கங்களை அடுத்தவர்கள் மதிச்சுண்டு இன்னி வரைக்கும் எல்லா பாஷைக்காரரும் தஞ்சாவூரில். ஏன்னா எங்களுடைய மன்னர்கள் அப்படி இருந்தார், எங்கள் மராட்டி மன்னர் வந்தார், அதுக்காக தெலுங்கு விட்டுடலை, அப்பவும் தெலுங்கு தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஆமாம், ஷாஜி மகாராஜா 12 வயசில் வந்து மரியனை ஏறிட்டார், ஆனால் அவருக்கு வந்து எல்லா பாஷையும் தெரியும், அவ்வளோ கம்போஸ் பண்ணியிருக்கார். அவர் ராஜாங்கிற என்னன்னு தெரியல, பின்னாடி வந்த கம்போசர்ஸ் பண்ணதெல்லாம் அவர் முன்னாடி பண்ணிட்டார், அது என்னமோ தெரியல. ஷாஜி மகாராஜா வந்து எல்லோரும் விட்டுட்டோம், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மகாராஜா. அப்படி ராஜாக்கள்லாம் அப்படி இருந்ததுனால ஜனங்களும் அப்படியே இருந்தால் வித்தியாசம் இல்லாமல். அதான் சொல்லுறேன், மராட்டி வந்தாச்சு, மகாராஷ்டிர ராஜா வந்தாச்சு, ஆனால் தெலுங்கு தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். அவன் தன் மராட்டியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கலவா? இதையும் மதித்தா அதையும் மதித்தா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தஞ்சாவூர் பேலஸ்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எஸ்பெஷலி மராட்டோலஸ்லாம் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள், நிறைய எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஜனங்களும் அப்படி இருந்தா. அதே மாதிரி எங்கேயும் நம்ம பக்கத்துலேயும் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த சைடில் இப்போ எங்கள் இந்த இது மெட்ராஸ், இந்த காஞ்சிபுரம், இந்த ஆற்காடு, இந்த சைட்ஸும் நிறையா பாட்டு இருக்குது, இதே டியூன்ஸும் இருக்குது, இந்த பக்கத்து பாட்டுகளும் இருக்குது, இதே இருக்குது. வேறு சாகித்யம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் நிறையா இந்த சியாம சாஸ்திரி பாட்டு மாதிரியே ஹிமாச்சல தனியா பிரவம்னு எம் இதோ எம்மா அந்த மாதிரி அதே டியூன்ஸில் நிறையா உண்டு, அது மாதிரிலாம் பாடுறது உண்டு, அதில் உண்டு. நம்ம வந்து அப்புறம் ஆண்டாள் பற்றி ஐ மீன் கம்ப்ளீட்டாக ஹிமாச்சல தனிய பிரோத்ருட்டுக்கு மாதிரியே ஒரு மேரேஜ் சாங், அந்த மாதிரிலாம் நிறையா உண்டு. எஸ், ரொம்ப
நல்லா இருந்ததுப்பா. நிறைய இருக்கு, நாங்கள் எங்களுக்கு தேடல் முடியல, தேடிந்தவங்க யார் நிறைய பேர் கொண்டு கொடுக்குறேன். பழைய நோட்லாம் கொண்டு வந்தப்ப எங்கள் வீட்டில் வந்து ஒரு நோட் இருந்தோம்னு கொண்டு கொடுக்குறது என்னென்னு பாருங்க, கொண்டு கொடுக்குறேன். நிறைய கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும், நிறைய நேரம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய அதை கொண்டுணுங்கிற ஆசையும் இருக்குது, எல்லோரும் பாட வைக்கணும் ஆசையும் இருக்குது. பக்கம் அதுக்குள்ள சொன்னால் அது என்னமோ என்னது யூடியூபா அது பேர் என்ன, அதில் போட்டால் எல்லாருக்கும் தெரியும் போடு அது எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது, அதெல்லாம் இவாளுக்கு தான் தெரியும் அதெல்லாம். Thank you. I just wanted to add that Dr. Rama Kausalya with her Marabu Foundation has been doing a lot of work in Thirunaidhanam for popularizing culture, basically. And the most important thing is it is available to everybody irrespective of financial status, economic status, caste, creed, religion, everything. It's open house. ஸோ தேவாரம், திருவாச்சகம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், பஜன்ஸ், எவ்ரி திங். அண்ட் வாட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் சங்கீத கலாநிதி டெசிக்னேட் பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத் ஹஸ் பீன் அ வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இன் மரபு ஃபவுண்டேஷன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ். இட்ஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி ஹைலைட்டட் ஹியர். அண்ட் கிளாஸ் எடுப்பார், ஆன்லைன் கிளாஸ் எடுப்பார். எங்கள் குழந்தை கிராமத்து குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாத வித்தியாசம் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு அவர் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பார். அண்ட் இந்த பந்துக்கள் அப்படின்னு சொன்னேள், யார் வேணாலும் வந்து உங்காத்தில் நாங்கள்லாமே பந்துக்களாக வந்து இருந்திருக்கோம். ஒரு ஓப்பன் ஹவுஸ் அது, அங்கே யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு இட்ஸ் அன் ஓப்பன் ஹவுஸ் வேர் தட் ஓல்டு வேர்ல்டு ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் ஸ்டில் பீயிங். இஃப் வி ஹவ் ஃபினிஷ்ட், ஐ ஹாவ் அ கப்பல் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஒன்று அந்த ஓகே டாக்டர் சுமதி மீனாட்சி கிருஷ்ணன், நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் உலகத்துக்கெல்லாம் போகணும், எவ்ரி திங் ஹேஸ் டு ரீச் பீப்புள். அதே மாதிரி ஐ ரியலி அப்ரிஷியேட் த ஃபேக்ட் தட் கௌரி கல்யாணம் குறிஞ்சியாகவே பாடி அதை நவ்ரோஜா பாடாத அது பண்ணது வந்து இப்போ என்னாச்சு, எல்லாருமே கௌரி கல்யாணம் கேள்வி ஞானத்தில் தானே முக்காவசி பேர் பாடுறா, அதை பஞ்சம மந்திரஸ்தாயி பஞ்சமரம்லாம் கொண்டுடுறா, பட் அது நிஷாதத்துலேயே நீங்கள் நிறுத்தி அழகாக பண்ணேன். தேங்க்யூ. பஞ்சமத்துக்கு போனால் ஒரு 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 நவரோஜ் ஆகிடும், சந்தோஷம் இருக்க வழக்கு. இங்கேன்னு கீழே போனால் ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு எல்லாம் போடுறேன். தட் லீட்ஸ் மீ டு மை க்வெஸ்சன், மாலை மாற்றினாள் வந்து முகாரியில் தானே ஒரிஜினலாக பாடுவாள்? இல்லை நிறைய டியூன் இருக்கு. அது இட்ஸ் அ வெரி அன்யூஷுவல் திங் தட் முகாரியை வந்து தே ஹவ் யூஸ்ட், பட் இட் இண்டிகேட்ஸ் தட் இட் வாஸ் அ மங்கள ராக. ஆனந்தம், சாரி நாட் மாலை, ஆனந்தம் ஆனந்தம், அதை வந்து முகாரியில் வந்து தே வில் சிங் இட் ஆக்சுவலி. எல்லாமே வந்து நிறைய பாட்டுகள் பார்த்தேன் நான் அடிக்கடி சொல்ல, பாகவத மேடையில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிய சோகத்துக்கு இருக்கும், அதாவது இந்த கம்போசருடைய அவரோட டேலண்ட் அது. எந்த ராகத்தையும் எந்த சுவைக்கும் நம்ம இந்த ராகம் இது இதுன்னு சொன்னால் கூட நம்ம பாபநாசன் நம்ம பார்க்கலையா, அந்த மாதிரி வந்து எந்த சுவையையும் எந்த சுவையாகவும் ஆக்கிட முடியும் கம்போசருடைய டேலண்ட். ரெண்டாவது இந்த திருக்கல்யாணம் செய்து கொண்டாரே சங்கீத கலா ஆச்சாரியா ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரிய சார், அவர் முசிறி சுப்பிரமணிய கச்சேரியில் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. ஆமாம், கவிக்குஞ்சர பாரதி காம்போசிஷன்ஸில் ஒன்றா அவர் வந்து அதை பாடுவார். மூணாவது இந்த கொத்தமங்கலம் சுப்பு வாசநாத் கல்யாணம் சொன்னீங்க, அந்த கல்யாணம் இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நடந்தது. ஆமாம், அப்போ இந்த பில்டிங்கை இடித்து இங்கே இருந்த பில்டிங்கை இடித்து இன்னும் ஆடிட்டோரியம் கட்டலை, அப்போ வாசன் இந்த இடத்துல தான் அந்த கல்யாணத்தையே நடத்தினார். ஸோ இங்கே இட் மஸ்ட் ஹவ் பீன் பெர்ஃபார்ம் ஃபார் ஆல் வி நோ, அது இட்ஸ் எ வெரி அன்யூஷுவல். நிறைய பண்ணி கொடுத்தாரா, மற்றெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல, இதெல்லாம் மட்டும் கிடச்சிதுன்னு கண்ணன் கொடுத்தார். தேங்க்யூ வெரி மச். ஐ நவ் பாஸ் ஆன் தி மைக் டு சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி அருணா சாய்ராம். இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ரெண்டு செஷன்ஸுமே illustrate how indelibly connected is life and music. Music is not a separate activity from life. Ngaradha vandu illustrate pandra maadhiri da rendu lecture demonstration inniki amanjirukku. இந்த தஞ்சாவூர் ஜில்லா அப்படிங்கிறத சொன்னாலே அதில் வந்து வாழ்க்கையில் ஒரு ரசனை, ஒரு லீஜர், ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு ஒரு அணு அணுவாக வாழ்க்கையை ரசிக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ரொக்ளிவிட்டி வந்து இந்த தஞ்சாவூரில் இருந்திருக்குங்கிறத இந்த கல்யாண பாடல்களில் ரொம்ப அழகாக பார்த்தோம் நாங்கள். நான் வாழ்க்கப்பட்டிருக்கிற ஃபேமிலியும் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ ஐ ரிமெம்பர் வென் ஐ வாக்ட் இன் டு மை இன்லாஸ் ஹவுஸ் ஆஸ் எ யங் பிரைட் ஆஃப் 18 இயர்ஸ் ஓல்டு, பாட்டி சாய்ராமோட பாட்டி இருந்தேன். அப்போ பாட்டி வந்து அப்படி இண்டெடுக்கால நிறையா விஷமத்தனமாக பேசுவான், அந்த தஞ்சாவூர் பாஷை வரும் நிறையா. அப்போ இந்த வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் காத்தால் சாய் வந்து ஏந்துன்ன உடனே இப்படி திருத்திருக்குன்னு எதுவும் முழிச்சுட்டு ஹி வாஸ் நாட் யட் ஃபுல்லி அவேக். அப்போ பாட்டி வந்து என்னடா இது ரெண்டு பொண்டாட்டிக்கார மாதிரி திருக்கு திருக்குன்னு முழிச்சுட்டு இருக்க நீ, இப்போ தானே ஒரே கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு.
அந்த மாதிரி அத ஐ கேன் சீ தட் யூ நோ இட்ஸ் இன் தி ஜீன் ஆஃப் தட் அந்த லைஃப்ல வந்து அது பொல்லாத்தனங்கறத விட புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை அது மற்றவாளுக்கு பொல்லாத்தனமாயே தெரியுது ரொம்ப ஷூடான எப்போ என்ன வார்த்தையை எங்கே சொல்லணும் எப்போ அதை ஹர்ட் பண்ணாமல் அதை கிண்டலாக சொல்லணுங்கிறது ஹர்ட்டிங் மாதிரி தெரியாது ரொம்ப கிண்டலாக பேசுவாங்க ஹியூமர் ஹியூமர் வந்து இட் ஷுட் பி தேர் இட் ஷுட் அண்டர்லைன் லைஃப் ஆன் அ டே டு டே லெவல் ஹியூமர் இருக்க சிரிப்பு இருக்க இருக்க வாழ்க்கையினுடைய ரசனை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுதுங்கிறத அழகாக வாழ்ந்து காமிச்சாவா பாட்டி ஒரு பாட்டு பாடுவா வெரி சிமிலர் டு வாட் யூ சாங் என்னால் முடியாது இந்த மாமனாராம் போய் மானங்கட்டு வர அருமை பேட்டாம் போய் அவமானப்பட்டு வர என்னால முடியாது மொதனா வாழையில ரெண்டா நான் பட்டையில மூணா நான் செருகையில நாலானா போடாயில கடைசி நாள் தின்னேன்னு வரும் அது மாதிரி அது ஸோ எதுக்கு சொல்ல வரேன் எல்லாம் நவரசங்களையும் வாழ்க்கையில அனுபவிச்சு வாழ்ந்து காட்டின ஒரு மரபு நம்மளுடையதுங்கிறத அந்த சங்கீதம் மூலமா எடுத்து காட்டினதுக்கு மிக்க மிக்க நன்றி டாக்டர் ராமா கௌசல்யாக்கும் அவளுக்கும் ரொம்ப அழகாக பாடினேள் நீங்க வெரி வெரி பியூட்டிஃபுல் நன்னா இருந்தது ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ மியூசிக் அகாடமி ஃபார் சச் அ சென்டிலேட்டிங் மார்னிங் And to Sriram. Thank you, Sangeetha Kalanidhi, Srimati Aruna Sairam. We look forward to having you back with us day after tomorrow on Friday. Tomorrow, Thursday, the 6th day, we have Vidwan Dr. K.T. Uday Kiran on an inclusive teaching aid for Melakartha Ragas and Shula the Saptatalas, followed by Sangeetha Kala Acharya Dr. R.S. Jayalakshmi on the Sancharis in the Sangeetha Sampradaya Pradarshini. Sangeetha Kalanidhi Dr. S. Soumya will preside over the sessions. I look forward to seeing you all here today, tomorrow. Have a great day.